திரு ராஜாம், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியா? இவங்க சொல்ற அந்த புள்ளி விவரம் இருக்குல்ல, போன ஆட்சியில இவ்வளவு இருக்கு, இந்த ஆட்சியில நாங்க இவ்வளவு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், இவ்வளவு குற்றங்கள் குறைஞ்சிருக்கு, ஒட்டு மொத்தமா சட்டம் ஒழுங்கு எப்படிதான் இருக்கு டிஎம்கே பொறுப்பேற்ற பிறகு? தமிழ்நாட்டை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் கெட்டு போன மாதிரி தெரியல. ஆனா அதே மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கு, அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. குறிப்பா அந்த கஞ்சா, அது வந்து இப்ப சமீப காலத்துல ரொம்ப அதிக அளவில் இருக்கு, வெளி மாநிலங்கள்லேருந்து வருது, ஆந்திராவில் உற்பத்தி பண்ணி இங்கே எடுத்துட்டு வராங்க. அது உற்பத்தி பண்றதுக்கு ஒரு டீம், எடுத்துட்டு வரதுக்கு ஒரு டீம். அது வந்து இதுக்கு முன்பு இந்த அளவு இல்லை, இல்லை இப்ப சமீப காலமா தான். பள்ளி மாணவர்கள் வரைக்கும் கூட ரொம்ப ஜாஸ்தி தமிழ்நாட்டில் இப்ப லேட்டஸ்டா ரொம்ப ஜாஸ்தி. கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அதுக்குன்னு, மதுவிலக்கு ஏடிஜிபி அவங்க இன்சார்ஜில் வந்து இந்த போதைப் பொருள் இது அவங்களை வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க. நிறைய வந்து இப்ப 2.1, 2.0 இதெல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. என்ன குறைபாடுனால இப்படி திடீர்னு வெளி மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது? நான் நினைக்கிறது சொல்றேன், அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. அதாவது மது பிரியர்கள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, இப்ப மதுவோட ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப குறைந்த விலையில போதை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தா அந்த கஞ்சாதான் தெரியுது. சோ அது மேல நாட்டம் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா 150 ரூபா ஒரு குவார்டர்னா இது 20 ரூபாய்க்கு கிடைக்குது. பள்ளி கல்லூரி இல்ல, அப்ப அதை வந்து நம்ம ஒரு குற்றமா தனிச்சு பார்க்க முடியாதுல்ல, கஞ்சா பயன்பாடுங்கிறத. அது கூடும்போது அது சார்ந்த எல்லா குற்றங்களும் சொல்றேன், ரேட்டுக்காக சொல்றேன். ரெண்டாவது வந்து மத்த போதைப் பொருட்கள், போதை பவுடர் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம நாட்டு வழியா இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போகுது. இப்ப கூட சொன்னாங்க இல்லையா 340 கோடிக்கு பிடிச்சாங்க அப்படின்னு. அது கொக்கைன்ங்கிறது அது எங்க போகுதுன்னா சிலோனுக்கு போகுது. அதே மாதிரி அந்த முந்திரா துறைமுகத்தில் பிடிச்சாங்க பாருங்க, 3000 கோடிக்கு. இதெல்லாம் வந்து இந்த வழியா போகுது. ஆப்கானிஸ்தான்ல தான் உருவாக்குறாங்க, ஆப்கானிஸ்தான் தான் இதுக்கு வந்து அங்க பாப்பி செடிகள்னு ஒரு செடியை உற்பத்தி பண்றாங்க, அந்த செடியில இருந்து தான் இதெல்லாம் தயாரிக்கப்படுது. அங்க தயாரிக்கப்பட்டு உலகம் முழுக்கும் செப்பிடப்படுது. உலகத்தில் உள்ள போதைப் பவுடர்களில் 35% அங்கதான் தயார் பண்ணி உலகம் முழுக்கும் இருக்கிறாங்க. நம்ம இந்தியா வந்து ஒரு ஈஸியான ரூட்டா, என் ரூட் ஆகி போச்சு. ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடு, இங்க வந்து 1 லட்சம் கண்டெய்னர் வருதுன்னு வைங்க, ஒரு நாளைக்கு 1 லட்சம் கண்டெய்னர் வெளியே போகுது. எல்லா கண்டெய்னரையும் இவங்களால செக் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட இருந்த வசதி இல்லை. அதுல வேற பொருள்களுக்கு இடையில இதை வச்சு ஜனநாயகத்துக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல, உங்களுக்கு வந்து இப்ப ஜனநாயகத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க. இப்ப ஒரு காவலர் நிக்கிறாரு, இந்த பக்கம் வந்து ரோடு போகக்கூடாது, நீங்க அப்படி போங்கன்னு சொன்னா திரும்பி போயிடுவாங்க. அது சொல்றாருன்னா ஏதோ அங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஏன் போகக்கூடாது? நான் போவேன், என் வீடு அங்கதான் இருக்கு, என் மச்சான் வீடு அங்கதான் இருக்கு, நான் போய் தான் தீருவேன் இப்படின்னு ஆர்கியூ பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும், இப்ப கொரோனா நேரத்தில் இந்த பக்கமா காலையில் எதுக்கு வண்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லி போக்குவரத்துக்கு அவர்கள் சேத்துப்பட்டில் கேட்டாங்க. ஒரு அம்மா அட்வொகேட், அவங்க டாக்டர் தான் வந்தாங்க ஃபர்ஸ்ட், அவங்ககிட்ட கேட்டதுக்கு அந்த அம்மா வந்து தயார் பண்றாங்க. இதுல வந்து ஏன் வந்தீங்கன்னு கேட்டால் வந்துட்டோம், ரைட்டும் முடிஞ்சு போச்சு, இங்க போறோம் அப்படின்னா முடிஞ்சது. எதுக்கு தேவையில்லாத ஆர்க்க முடியுது? இதுதான் வந்து நம்ம ஜனநாயகத்தோட நமக்கு வந்து இன்னொரு பக்கம். ஜனநாயகத்தில் நமக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களும் அதை வந்து ஏன்னா போலீஸார் ஒர்க் பண்ணால் ஃபேஸ் பண்ணோம், அந்த கஷ்டங்கள் தெரியும். எல்லா கண்டெய்னரையும் செக் பண்ணணும் துறைமுகத்தில், அதுல எப்படி வைக்கிறாங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள எல்லாமே ஸ்கேன் பண்றாங்க, ஆனா சென்டரா வந்து வச்சிடறாங்க. அதாவது இது எப்படின்னா பொருள் சிறுசு, ஆனா இது 1 கிலோ வந்து இன்னைக்கு 7 கோடி ரூபாய் சர்வதேச மார்க்கெட்ல வந்து 1 கிலோ 7 கோடி அப்படின்னா பாருங்க அதோட விலை என்னன்னு. இங்கேயும் பயன்படுத்தி இப்போ இந்த கலாச்சார சீரழிவு, இந்த ஐடி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல ஏகப்பட்ட இடங்கள்ல இந்த சனி ஞாயிறுல இதான் நடக்குது. ஆக நம்ம இங்கேயும் பயன்படுத்துறதும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வெளிநாட்டுக்கு போறதும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இது ஒரு வகை அனுப்புறோம். இது தவிர இது சார்ந்த குற்றங்கள், இதை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்க செய்யக்கூடிய குற்றங்கள், அந்த குற்றங்களும் இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும் நிச்சயமா. ரெண்டாவது, 8 கோடி ஜனத்தொகை, 1,21,000 பணியிடங்கள் தான் இருக்கு, அதுல 10,000 பணியிடங்கள் கிட்டத்தட்ட காலியா இருக்கு. அதுக்கு இப்ப ஆள் எடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக 667 பேருக்கு தான் ஒரு காவலர் அங்கிற நிலைமையில தான் இருக்குது இன்னைக்கு. அந்த 1,20,000 காவலர்களும் வந்து சட்டம் ஒழுங்கு பணியில் இருக்காங்கன்னா அதுவும் இல்ல. இப்ப லாஸ்டா எப்போ காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது? இன்க்ரீஸ் பண்ணல,
இப்ப அது அதாவது ரிட்டையர்ட் ஆகிட்டே இருக்காங்க. இப்ப ஒரு 10,000 பணியிடங்கள் காலி இருக்கு. அந்த 10,000 ஆள் எடுப்பாங்க, அதுக்கடையில் இன்னொரு 5,000 ரிட்டையர் ஆவாங்க. ஆக அந்த பணியிடங்களை கூட்டணும், அதான் நான் சொல்ல வரேன். மக்கள் தொகை உயர்வதற்கு ஏற்ப பணியிடங்கள் கூட்டப்படும், காலி பணியிடங்களும் நிரப்பணும், ரெண்டும் நடக்கணும். ஆமா, அது ரெண்டுமே நடக்கல. இல்ல, இப்ப காலி பணியிடங்கள் நிரப்பி கொஞ்சம் கொஞ்சமா நிரப்பிட்டு இருக்காங்க. புது பணியிடங்கள் வந்து புது பணியிடங்கள் உருவாக்கப்படும், உருவாக்கப்படும். அது போக இப்ப இன்னைக்கு பாருங்க, ஆன்லைன் குற்றங்கள் அதிகமா இன்னைக்கு நடக்கிறது. ஆன்லைன் குற்றங்கள் தான், எதுவுமே கம்ப்ளைண்ட் வந்து நம்ம கிட்ட அதிகமா வரதில்ல, வர்றதையும் நம்ம ரிஜிஸ்டர் பண்றது இல்ல. என்ன காரணம்னா, காவலுக்கு அந்த காவல்துறையினருக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கல ஃபுல்லா. ஒரு பாதிக்கப்பட்டவர் அந்த காவல் நிலையத்துக்கு போனாங்கன்னா என்ன சொல்லலாம், ஆன்லைன்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. எத்தனை பேருக்கு ஆன்லைன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கமிஷன் ஆபீஸுக்கு போக முடியும்? இது வந்து குற்றப்பிரிவுன்னு ஒன்று இருக்க மாதிரி ஆன்லைனுக்குன்னு ஒரு ட்ரெயின் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த்தை போட்டு அவங்க இதை மாதிரி வரக்கூடிய குற்றங்களை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலைகள், ஏன்னா குற்றங்கள் புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வருது. ஆக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளும் இது பண்ணணும். தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் தேவையில்லாத வருது, அதெல்லாம் தடைப்படணும். அது மத்திய அரசு தான் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், 250 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரங்க இருக்கப்போ லார்டு மெக்காலேங்கிற ஒரு உருவாக்குனர் தான் அந்த ஐபிசி இந்தியன் பினல் கோடு, அந்த சட்டத்தை தான் இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆக சண்டை அந்த அன்னைக்கு வந்து 100 ரூபாங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு ஈக்குவல். அன்னைக்கு 100 ரூபா ஃபைன் போட அதே 100 ரூபா ஃபைன் தான் இன்னைக்கு இருக்கு. இப்போ அன்னைக்கு இல்லாத குற்றங்கள் ஆன்லைன் குற்றங்கள்லாம் புதுசாக வந்திருக்கு. இப்போ ஐடி ஆக்ட்னு வந்திருக்கு, அந்த ஆக்டில் வந்து பெருசாக தண்டனைகள் இல்லை. ஆக இது மாதிரி தவறு செய்கிறவங்கலாம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2 வருஷம் கொரோனா பீரியடு, அந்த பீரியடில் வந்து காவல்துறை வந்து மேக்சிமம் ரோட்டில் தான் இருந்தாங்க. அப்போ நடந்த குற்றங்களுக்கு நிறைய எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதில் வந்து மர்டர் கேஸு அது மாதிரி மெயின் கேஸுக்கு தான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, மற்றதுக்கெல்லாம் சார்ஜ் ஷீட் போடல. ஆக அந்த பீரியடு முடிஞ்சு போய் ஒரு பீரியடுனா ஒரு 3 வருடங்கள் தண்டனை அப்படின்னா, அந்த 3 வருடங்கள் தண்டனை உள்ள குற்றத்துக்கு இந்த 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் சார்ஜ் ஷீட் போடணும் எஃப்ஐஆர் போர்ட்டலேருந்து, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது லேப்ஸ் ஆகிடும்.